விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டண்டுனியை சேர்ந்த மூத்த ஆசான்கள், குருக்கள், மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட முதல் மரியாதை சொல்லிக்கிறேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன்னா, எனக்கு சொல்லி கொடுத்த பாண்டியன் மாஸ்டருக்கு என்னோட முதல் மரியாதை. அவரோட ஆசான் மாடக்குளம் ரவி அவர்களுக்கும் என்னோட மரியாதைகளும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கூட இல்லை என்னோட முதல் படத்தோட மாஸ்டர் விக்ரம் தர்மா மாஸ்டருக்கும் இப்போ நான் மறுபடியும் நினைவு கொண்டுக்கிறேன். ஒரு சின்ன அனுபவம் தான் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. சினிமாவில் வந்து நான் நடிக்க வந்ததுக்கப்புறமா சினிமா ஸ்டன்ஸ்லாம் எப்படி நடந்துட்டுருக்குன்ட்டு கற்றுக்கிட்டதுக்கப்புறமா சினிமாவில் நடிக்கும் போது ஐ திங்க் ரெண்டு படத்தோட ஞாபகங்கள் தான், நந்தா காக்க காக்கா. இது ரெண்டு படத்தோட அனுபவம் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பெருசாக செட்டோ இல்லாட்டி பெரிய கார்களோ பிளாஸ்டோ பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் நந்தாவில் பாலாண்ணன் சொல்லிக் கொடுத்த விஷயந்தான். ஒரு அனிமல் பிஹேவியர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டன் சிவா மாஸ்டர் தான் அதை எடுத்தார். ஸ்டன் சிவா மாஸ்டருக்கு நான் எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தாது. நிறைய பெரிய படத்தோட ஸ்டண்ட்டெல்லாம் அதை கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு பாம்பு எப்படி கொத்துமோ அதை ஞாபகம் வச்சுக்கோ, ஹாவ் அன் அனிமல் பிஹேவியர் அப்படின்ட்டு அதுதான் சொல்லி கொடுத்தாங்க. அது பாம்பு எப்படி கொத்துமோ அது மாதிரி அந்த தலையில் அடிக்கிற அந்த ஒரு ஷாட்டு தான் அதை அப்படியே மாற்றுச்சு. அது வரைக்கும் நான் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை. பட் நந்தா வந்து அந்த ஒரு அடையாளத்தை மாற்றி கொடுத்துச்சு. பாலானனுக்கு நன்றி. எடுத்து கொடுத்த ஸ்டன்ஷோ மாஸ்டர், உங்களோட பாடி லாங்குவேஜ், நீங்கள் நடந்து காமிச்சது, நீங்கள் செஞ்சது தான் நான் அப்படியே சினிமாவில் பண்ணேன். அதில் பாதி தான் பண்ணியிருப்பேன். அவ்வளோ அழகாக ஸ்டன்ஷோ மாஸ்டர் எனக்கு அது கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி காக்க காக்க அப்படியே லவ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்த அந்த டைம், அது நெஜ லவ்வா சினிமா லவ்வா, நெஜ லவ்வா இல்லை சினிமா லவ்வா, அதில் யார் இருந்தாங்க? அவங்கள தான், சினிமா நெஜம் எல்லாமே. ஸோ அப்போது கதை கேட்கும் போதே கௌதம் கிட்ட வந்து பணம் ஆரம்பிக்கும் போதே விடிகாத்தால் ஒரு 4 மணிக்கு ஒரு திடீர்னு ஒரு பிளாஸ்ட் இருக்கும், ஒரு விங்டோவில் ஷேட்டர், யூல் சி அ போலீஸ் ஆஃபீஸர் அ பாடி ஃபாலிங் டவுன், ஒரு ஸ்லோப் இருக்கும், தண்ணிக்குள்ளே விழுகிற மாதிரி தான் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். ஸோ கதை அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது நான் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்துட்டு இருந்தோம், சிலோனில் எடுத்துகிட்டு இருந்தோம். 4 மணிக்கு நான் வந்துட்டு இருக்கேன் படகுல, ஆல்ரெடி அந்த ஸ்டண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பீட்ரின் மாஸ்டர் எடுத்துகிட்ருக்காரு அந்த ஸ்டண்ட்டை. நான் தான் பண்ணுறேன்னு சொன்னால் அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஆல்ரெடி எடுத்திருந்தாங்கல்ல, அந்த சன்லைட் பிரைட்டாக இருக்க முன்னாடி எடுக்கலாம்னு நினச்சோம் அப்படின்ட்டு அது எடுத்திருந்தாங்க. ஒரு லாங் ஷாட் தான், க்ளோஸ் அப் எடுக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஒரு வால் இருக்கும், ஒரு வாலை உடச்சிட்டு ஒரு ஸ்லோப் இருக்கும், அதில் ஒரு சின்ன ஒரு குட்டி காரணம் போட்டு அப்புறம் தண்ணிக்குள்ளே விழுகணும். சில்லுன்னு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 3 டிகிரிஸ் இருக்கும், மைனஸில் இருக்கும் அந்த வெதரு, தண்ணி எல்லாமே. ஒரு 30 அடி தண்ணிக்குள்ளே விழுகணும். ஜோ வந்து கண்ணை காமிக்குது, பண்ணாத, நீ பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ பெரிய கண்ணை முழிச்சு காமிக்குது. பட் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். சரி, ஒரே டேக்கில் ஓகே ஆகும்னு நினச்சேன். ஏன்னா அந்த ஒரு கதவை உடச்சதுக்கப்புறமா தான் அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியும். ரொம்ப கர்வமாக இருந்துச்சு. ஒரு வாட்டி எடுத்துருவாங்க முடிஞ்சிடும்னு நினச்சேன். 5 வாட்டி எடுத்தோம் பீட்டுறது, திரும்பி திரும்பி அந்த தண்ணிக்குள்ளே ரிப்பீட் பண்ணோம். ஸோ பல மாஸ்டர்ஸ் நான் தேங்க் பண்ணணும். விக்ரம் தர்மா மாஸ்டர்லேருந்து, பீட்டைன் மாஸ்டர்லேருந்து, அனலர்ஸ்லேருந்து, எல்லாருக்கும் ஒரு ஆழமரமாக இருக்கிற கனல் கண்ணன் மாஸ்டர்லேருந்து, ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் சிங்கம் ஆரம்பித்ததுலேருந்து, ராக்கி ராஜேஷ் மாஸ்டர்லேருந்து அத்தனை பேருக்குமே நான் தேங்க் பண்ணணும். ஸோ எனக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற ஒரு சின்ன அடையாளம் கொடுத்த அத்தனை குருகளுக்கும் நான் எப்பவும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ ஸ்டண்ட் ஆரம்பிக்கிற முன்னாடியோ காலை தொட்டு கும்பிடுவேன். ஸோ அதே நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.